ஹலோ, ஐயா வணக்கம். என் பேர் முருகன், நான் இங்கே சென்னையிலேருந்து சொல்லுங்க. பேசுகிறேன். நானும் இந்து தான். இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஏற்கனவே 21 நாள் ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. கொண்டாட்டி போர் இன்னும் வந்து மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எதுவும் நிவாரணம்லாம் கொடுக்க முடியாதுங்களா? நாங்களாம் இது சாதாரண வரைக்கும் மக்கள். 178,000 கோடி கொடுத்துருக்குங்க. நிவாரணம் கொடுக்க முடியாதா கொடுக்க முடியாதான்னு ஏன் இந்த இல்லைங்க, மாதிரியான எங்களுக்கு எல்லாம் அன்னன்னைக்கு வேலைக்கு தப்பாவே இருங்க ஐயா, இருங்க, நான் சொல்லி முடிக்கல. எங்களுக்கு எல்லாம் அன்னன்னைக்கு வேலைக்கு போனாலும் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் மோடியை திட்டணுங்கிறதாரு. இந்த தமிழ்நாட்டுல இந்த ஈவேரா வளர்த்து விட்ட புத்தி வேற, நல்ல புத்தியே இல்லைங்க. ஐ நான் வெரி ஃபர்ஸ்ட் சாரி. சொல்லிட்டேன், நானும் இந்து தான். அவர் மோடி திட்டத்துல ஈவேரா பத்தி இந்த ஈவேரா தேச விரோதத்தை வளர்த்து வெள்ளக்காரன் இருந்து நான் கேட்கறேன், நீங்க எதுங்க அவர்கிட்ட போறீங்க? பின்ன எங்க 170,000 கோடி கொடுத்திருக்கு, கொடுக்க முடியாதானா நாளைக்கு திருப்பி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்க எங்க கிட்ட இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வாங்கினா 800 ரூபாங்க. ஒரு மாசமா வீட்டுல உட்கார்ந்தா எங்களுக்கு கஷ்டமான நேரத்துல கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு. கஷ்டம் உசுறு முக்கியமா ஆடம்பரம் முக்கியமான்னு யோசிப்போம். சாப்பாடு முக்கியங்க, உசுறு முக்கியம், எல்லாம் கொடுத்துருக்கு. ரேஷன்ல அரிசியை 2 மடங்கு ஆக்கி இருக்கு, ஃப்ரீயா கொடுத்துருக்கு, இது பருப்பு கொடுத்துருக்கு, எல்லா விவசாய அக்கௌண்ட்லயும் பணம் போட்டிருக்கு, எல்லா ஜன்தன் அக்கௌண்ட்லயும் பணம் போட்டிருக்கு, என்ன பண்ணி கொண்டு இருக்கு. உங்களுக்கு தேவை என்னன்னா அதை பேசும்போதுங்கய்யா, குழந்தைங்களுக்கு காலையில சாயந்தரமும் பால் வாங்குறதுக்கு நாங்க பணத்துக்கு எங்க போறது? அண்ணாடங்காச்சிங்க, நாங்கெல்லாம் தினமும் வேலைக்கு போனாதான் வருமானம். எங்க போகுது சொல்லுங்க? வரியா வாங்கிருக்கீங்க நீங்க? 500 ரூபாய் நான் செலவு பண்ணலாம். வரி வாங்கிருக்க, அடுத்த வாங்காத வரியை என்ன வாங்கிட்டாங்க? உலகத்திலேயே அதிக வரி இந்தியாவில தான் வாங்கிருக்கீங்க. எந்த நாட்டிலும் கிடையாது. இந்தியாவில தப்பா டைவ் பண்ணி தப்பா தப்பா பேசல தப்பா பேசல 18% 20% வாங்கிருக்கீங்க. 18% வாங்கிருக்கீங்க. நாசமா போற நான் தமிழ்நாடு மட்டும்தான் கெடுத்து வச்சிருக்கான். நீங்க தேசிய செயலாளர்ங்கிறதுனாலதான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எந்த நிவாரணமும் கொடுக்கல. வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல இருந்து வரியா மத்திய அரசு மட்டும் வசூல் பண்ணிட்டு இருக்கு. போய் பேசாதீங்க. இல்ல சார், 74,000 கோடி ஜிஎஸ்டி இருங்க சார். 74,000 கோடி 1 லட்சம் கோடி வருமான வரி. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.